சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை பற்றி நான் பேசியதை சில பேர் திரித்து கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசியது மொழி சம்பந்தப்பட்டது, அதை ஏதோ நாட்டுப்பற்று சம்பந்தப்பட்டதாக மாற்றுகின்ற முயற்சியிலே இறங்கியிருப்பவர்களுக்கு, குழப்ப நினைப்பவர்களுக்கு நான் சொல்லுகின்ற பதில், அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றத்திலே நிகழ்த்தப்பட்ட ஆளுநர் உரையிலே அதிமுக அரசு இருமொழி கொள்கையிலே வலுவாக இருக்கிறது, இருமொழி கொள்கையைத்தான் தீவிரமாக அமல்படுத்துவோம் என்று உள்ளே சொல்லிவிட்டு கடைசியிலே ஜெய்ஹிந்த் என்று இந்தி மொழியிலே முடித்திருந்தார்கள். சந்தேகம் இருப்பவர்கள் அந்த ஆளுநர் உரையை பார்த்தால் தெரியும். இப்போது புதிய அரசாங்கம் அமைத்தபின்னால் ஆளுநர் உரையிலே புதிய அரசாங்கமும் இருமொழி கொள்கையிலே வலுவாகத்தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் கடைசியிலே ஜெய்ஹிந்த் என்ற இந்தி மொழி வார்த்தைகளை போடாமல் இருந்தார்கள். இருமொழி கொள்கை என்று உள்ளே அறிவித்துவிட்டு கடைசியிலே பாரதம் வாழ்க என்று போட்டிருக்கலாம், அப்படித்தான் போட வேண்டும். ஆனால் இந்தி மொழியிலே போடப்பட்டதைத்தான் நான் ஒப்பிட்டு பேசினேன். இதை தவறாக சித்தரித்து இதை அவர்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற அந்த முயற்சியை செய்து கொண்டிருப்பது வருந்தத்தக்கது. நான் என்ன அர்த்தத்தில் பேசினேன் என்பதை இப்போது தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெத்த படித்த துணைத் தலைவர் சகோதரர் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இதை புரிந்து கொண்டும் புரியாதது போல பேசுவது ஏற்புடையதல்ல. அதை புரிந்து கொண்டு இது தமிழ் மொழி சம்பந்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் தொலைபேசியிலே என்னை அழைத்தும் விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி மூலமா எவ்வளவு பேருக்கு நான் விளக்கம் தர முடியும்? அதனால்தான் ஊடகத்திலே அனைவருக்கும் இது தெரிய வேண்டும் என்று இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆளுநர் உரைக்கு முதல் நாள் சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய விவாதத்திலே கலந்து கொண்ட போது கூட நான் இது குறித்து பேசியிருக்கின்றேன். ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டதற்கு அடுத்த நாள் தான் சட்டமன்றத்திலே விவாதத்திலே நான் கலந்து கொண்டேன். ஆளுநர் உரை நிகழ்த்திய அன்று மாலை 7 மணிக்கு நடந்த சன் நியூஸ் தொலைக்காட்சி விவாதத்திலே கூட இந்த மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விளக்கமாக பேசியிருக்கிறேன். சந்தேகம் இருப்பவர்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய அந்த விவாதத்தை யூடியூபிலே பார்த்தார்கள் என்று சொன்னால் அது தெளிவாக புரியும். ஆனால் யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். எந்த விதத்திலும் நாட்டின் மீது உள்ள பற்றிலே யாருக்கும் நான் குறைந்தவன் அல்ல. இது நாட்டுப்பற்று சம்பந்தப்பட்டதல்ல, இது தமிழ் மொழி சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.